பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, உன் கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்து விட்டு நீ மௌனமாக இரு, நிதானமாகவும் இருக்க கற்றுக்கொள். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன். அதற்காகத்தான் உன் முன் தினமும் நான் பளிச்சென்று ஓரறிவு முதல் ஆறறிவு உயிரினங்களாக உன் நிலைக்கு தகுந்தவாறு உன்னிடம் இருந்து சொற்ப உணவு அல்லது தட்சணை பெறுவதன் மூலம் உன் வினைகளை போக்கி காத்திருக்கிறேன். இதை புரிந்தவன் உடனே பலன் பெறுவான். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குளிப்பறித்தாலும் நீ கொடுத்தது காத்து நிற்கும். அதுவும் உன்னிடமிருந்து பெறுவது இந்த சாய் என்பதால் நீ கொடுத்தது கடுகளவுதான். இருந்தாலும் உனக்கு கிடைக்கவிருக்கும் பலன் ஒரு பனங்காய் அளவாய் மாற்றி தருவேன். அசாத்தியம் என்று நினைக்கும் பல விஷயங்களை சர்வ சாதாரணமாக சாதிக்கும் நான் நீ கேட்கும் சாத்தியமானவற்றை செய்ய மாட்டேனா என்ன? நீ கேட்டதையும் அதற்கு மேலாக நான் உன்னை நேர்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அது முடியும் தருவாய் இது. அதனால் உன் எண்ணங்கள் விரைவில் வண்ணங்களாகும், வாழ்க்கை வளமாகும், நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல்வாய். இலக்கு விரைவில் உன் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். வாழ்க்கையில் நிம்மதி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும். தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. கோபத்தை உங்களின் கேடயமாக பயன்படுத்துங்கள், ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தாதீர்கள். நீயாகவே வாழு. வாழ்க்கை சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும். உனக்கு முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். துவளாதே. இவ்வுலகில் தூற்றுவோர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியில்லாமல் இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. என் உயிர் நீதான், எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தையும் மாற்றுவேன். இனி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். என்னை சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ள கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக என் மீது நம்பிக்கை இல்லாமையே அது காட்டுகிறது. நடப்பது எல்லாம் எனது விருப்பம். நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன்.
உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். பயப்படாதே, என்னை நீ மறக்கவில்லை, என்னை உன்னால் மறக்க இயலாது. என் பிள்ளை நீ, என் உயிர். நாம் என்றால் நானும் என் பிள்ளை என்று கூறக்கூட நாம் இருவரும் தனித்திருப்பதில்லை. பிறகு ஏன் இந்த வீண் கவலை? மனதை அமைதியாக்கிக் கொண்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கு. உழைத்து செயல்படு. அதற்கான வெகுமதியை பற்றி நீ சிந்திக்காதே, அது என் பொறுப்பு. ஒன்றை நினைவில் கொள், நீ செய்யும் வேலையை உனக்கு தருபவன் நானே. அதனால் நீ நிச்சயம் வெற்றியை சூடிக்கொள்வாய். புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும், என் பாசமும், என் அருளும், என் அன்பும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன். என் முழு மனதில் இடம் பிடித்து என் அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் இருப்பேன். கலங்காதிரு, பயப்படாதே. சில வாயிற்கதவுகளை நான் திறந்தேன், உன் மனம் அதை ஏற்கவில்லை. என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கிறேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் மற்றும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் உன்னை காப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நானும் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விடமாட்டேன். இப்போது அதை நினைவுபடுத்துகிறேன். கலங்காதிரு, தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும். தகுந்த நேரத்தில் உன்னை ஓடி வந்து காப்பேன். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.